The intention behind the action is called karma. ஒரு செயலின் பின்னால் உள்ள நோக்கம் கர்மாவை தீர்மானிக்கிறது. ஒரு ஆன்மாவானது வாழும் போதே தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விடுகிறதோ அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்து விடும். இந்த மனித உடலை நம்ம எடுத்ததுக்கு உண்டான காரணம் சம்பாதிக்கிறதுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தப்பும் கிடையாது. பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கி பயிற்சி எடுத்ததுக்கப்புறமா என்னோடய லைஃப்பில் நிறைய மாற்றம் நடந்திருக்கு. எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ட்ராவலிங்கில் இருக்கும்போது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் படப்படப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே வர்றதில்லை. அதனால் எனக்கு இப்போ எந்த பயமும் இல்லை. என்னை சுற்றி நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்பட்டு அழுது புலம்பாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிற பழக்கம் எனக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தெரியும், ஆனால் எனக்கு இந்த மாதிரி பயத்திலிருந்து வெளியில் வந்ததுனால மட்டும்தான் மன நிம்மதியே கிடச்சிருக்கு. மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணுங்கிற பழக்கம் எனக்குள்ளே அதிகமாயிருக்கு. சகோதரர் மகாவிஷ்ணு அவங்களோட உபதேசங்களை தொடர்ந்து கேட்டு கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்குள்ளே இவ்வளோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. சகோதரர் அவங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25ஆம் தேதி ஏப்ரல் 2023ஆம் தேதி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் எனது குருநாதர் அவர்களுடைய குரு பூஜை என்பது கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திரா சென்னை பார்டரில் வந்து இருக்குது. மனிதர்களுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்காகவும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்காகவும் சித்தர்களுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கும் போகலாம். அவர்களுடைய குரு பூஜைக்கு சென்றீர்கள் என்றால் இன்னும் சிறப்பு. ஸோ வருகின்ற 25ஆம் தேதி நீங்கள் தாராளமாக இந்த குரு பூஜையில் வந்து கலந்து கொள்ளும் போது அவர்களுடைய அருள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எல்லளவு மையமில்லை. நானும் அங்கே வருகிறேன், உங்களுடன் கலந்து அந்த குரு பூஜையை சிறப்பிக்க இருக்கிறேன். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். அருளில்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லா இருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகுங்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு? பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? பொருளை சம்பாதிச்சுக்க, தப்பு கிடையாது. நான் உங்களை பொருள் சம்பாதிக்க வேணாம்னு சொல்றேன்னா ஒரு கார் வேணும்னு தான் நினைக்கிறீங்க, நாலு கார் வாங்குங்க தப்பு இல்லை. ஒரு வீடு தானே வேணும்னு நினைக்கிறீங்க, நாலு வீடு வச்சுக்கோங்க தப்பு இல்லை. வேற என்ன உங்களுக்கு என்னன்னு வேணும் எல்லாம் வச்சுக்கோங்க. ஜாலியா ஊர் சுத்துங்க, பிடிச்ச மாதிரி போங்க, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எதுவுமே வேணாம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு 30-40 வருஷம் தான் உயிரோடு இருக்க போகிறீங்க. இந்த 30-40 வருஷம் பொருள் பணம் பணம்னே தேடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஓரளவுக்கு தான் பொருள் சேர்க்க முடிஞ்சிருக்கு. பொருளே நீங்கள் இப்போ மியப்பு மும்பையிலே இப்போ நீங்கள் தான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா பாவத்தை பின்னாடியே சேர்த்துறீங்க, உங்களுக்கு தெரியாது. The intention behind the action is called karma. ஒரு செயலின் பின்னால் உள்ள நோக்கம் கர்மாவை தீர்மானிக்கிறது. மறுபடி பிறப்பீங்க, மாட்டிப்பீங்க. ஒரு ஆள் சொல்லலை, சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லிட்டாரு, போகர், புலிப்பாணி, சட்டை முனிநாதர், காலங்கிநாதர், தேரையர், இரட்டை நாக்கு சித்தர், புண்ணாக்கீசர், வேற யார் யார் சொல்லணும் உங்களுக்கு, காஞ்சி விஸ்வநாதம் எல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன, இந்த உடலில் உயிர் என்ற ஒன்று உண்டு, அதுதான் பேட்டரி. இந்த உடலுக்கு உண்டான பேட்டரி அந்த உயிர் தான். அந்த பேட்டரி எப்போ தீருதோ செத்து போயிடுவே. செத்து போனோடனே உனது ஆன்மா மட்டும் தனிமைப்படுத்தப்படும். அப்போ அந்த ஆன்மா தனிமைப்படுத்தப்படும் போது இறைவனை இறங்கி வர மாட்டார். அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இஸ்லாத்தில் அது அல்லான்னு சொல்கிறாங்க. எப்படியோ பேர் ஒன்று வச்சுங்க, பேர் வேறு வேறு ஏதேதோ பேர் இருக்குது. நம்ம ஜென்ரலாக இறைவன் வச்சுப்போம். இறைவன் அனைவருக்கும் ஒருவன் தான். அதாவது ஒளி ரூபமாக இருக்கிறார். அந்த ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய ஆதி இறைவன் என்ன பண்ணுறாருன்னா மற்ற வேலைக்கு சில சில பவரை பிரித்து சில பல கிரகங்களையும் சில பல ஆட்களையும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறார். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில கேட்டகரியான ஒர்க் இருக்குது. உங்கள் ஆன்மாவாக அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எத்தனை பொண்டாட்டி வச்சுருந்த, எத்தனை குழந்தை வச்சுருந்த, எத்தனை வீடு வச்சுருந்த, எவ்வளோ காசு வச்சுருந்தேன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா,
அருளை சேர்த்தாயா? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க கேட்குறது. செகண்ட் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க? அருளை சேர்த்தாயா? இதுதான் ரெண்டாவது கேள்வி. கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன தெரியுமா கேட்பாங்க? அருளை சேர்த்தாயா? இதுதான் கடைசி கேள்வி. ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? அருளை சேர்த்தாயா? ரெண்டாவது கேள்வி என்ன? அருளை சேர்த்தாயா? கடைசி கேள்வி என்ன? ஆக மொத்தம் அவங்க பொருளை கேட்கவே மாட்டாங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இதுக்கு மேலே எளிமையாக என்னால் சொல்ல முடியாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அருளை சம்பாதிக்க வேண்டும். எதை சம்பாதிக்கணும்? ஒரு ஆன்மாவானது எப்போது வாழும்போது தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விடுகிறதோ அதுக்கு பேர் தான் அருள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்மாவானது வாழும்போது தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விடுகிறதோ அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்து விடும். பார்த்ததுனால தான் சொல்கிறேன், புக்கில் படிச்சுட்டுலாம் பேசலை. எனக்கு ஏன்னா உங்களோட எனக்கு ரொம்ப குதர்க்கமான மைண்டு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மைண்டு, ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்பேன், லாஜிக்கலாக இல்லைனா எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பல விஷயங்களை குறைவான வயதாக இருந்தாலும் எனது ஆன்மாவிற்கு வயது ஜாஸ்தி, உணர்ந்ததுனால தான் சொல்கிறேன், பார்த்ததுனால தான் சொல்கிறேன். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட பாடியை விட்டு அப்படி அவுட் ஆஃப் பாடி போயிட்டு மறுபடியும் பாடிக்குள்ளே வந்தீங்கன்னா தான் தெரியும், ஐயோ நம்ம பாடி இல்லையா அப்படின்றதே அப்போ தான் தெரியும். நம்ம இவ்வளோ நாள் நம்மளை உடல்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, அப்போ நம்ம உடலே கிடையாதான்றதே உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். அது எப்போ தெரியும்னா நீங்கள் செத்து போனதுக்கப்புறம் தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது உங்களுக்கு. இல்லை ஏதாவது யோக பயிற்சிகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே அந்த அனுபவத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம், ஆனால் மறுபடியும் உயிர் வந்துடும். இப்போதைக்கு நீங்கள் அந்த விசப்பரிசைக்கெலாம் போவேனா, இப்போ உங்களுக்கு இப்போ தலையும் புரியல வாலும் புரியல. நம்ம மனித உடலை எடுத்திருக்கோம், இந்த மனித உடலை நம்ம எடுத்ததுக்கு உண்டான காரணம் சம்பாதிக்கிறதுக்கு, சொத்து சேர்க்கறதுக்கு, செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தப்பும் கிடையாது. இந்த பொருளுலகத்தில் சுகத்தை அனுபவிக்கும் போதே அருளுலகத்தில் சுகமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணணும் உங்கள் சீட்டை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். இவ்வளோதான் மேட்ரு, புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட், உங்களை ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுட்டேன் நான். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.